வி விவி பெண்கள் கல்லூரியில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சுற்றுலாவும் பசுமை முதலீடுகளும் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது விருதுநகர் வி வி வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியில் இன்று இருபத்தி ஏழாம் தேதி உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் வி ஜெயசீலன் தலைமையில் சுற்றுலாவும் பசுமை முதலீடுகளும் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாள் உலக சுற்றுலா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் நோக்கில் தமிழகம் முழுவதும் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு இவ்வாண்டில் சுற்றுலாவும் பசுமை முதலீடுகளும் என்ற கருப்பொருளோடு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன உலகத்தினுடைய அனைத்து கலாச்சாரங்களிலும் தொன்று தொட்டு இன்னொரு இடத்திற்கு சென்று அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் பண்பாடுகள் உணவு பழக்க வழக்கங்கள் உள்ளிட்டவைகளை அறிந்து கொள்வதற்கும் மனிதன் தன்னால் கண்டுபிடிக்க முடியாத தனக்கு தேவையான புதிய செய்திகளை நம்மிடத்தில் இருந்து மற்றவருக்கும் மற்றவர் இடத்திலிருந்து நாமும் கற்றுக்கொள்வதற்கும் சுற்றுலா மிகப்பெரிய பங்காற்றுகிறது தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை உலகத்திலேயே மருத்துவ சுற்றுலா என்ற புதிய துறையோடு மெடிக்கல் மெக்கா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கியமான உலக அளவில் ஒரு கேந்திரமாக சென்னை உருவாகி கொண்டிருக்கின்றது சில முக்கியமான நோய்களுக்கான சிகிச்சைகள் அறுவை சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு மற்ற நாடுகளில் ஒப்பிடுவதில் மருத்துவ கட்டமைப்பு அதிகமாக இருப்பதாலும் நவீன மருத்துவ வசதிகளுடன் இருப்பதாலும் பல நாடுகளில் இருந்தும் வளர்ந்த நாடுகளில் இருந்தும் கூட சென்னைக்கு வருகிறார்கள் நமது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரே குடவரைக் கோயில் மூவரை வென்றான் என்ற இடத்தில் உள்ளது திருவெல்லிபுத்தூரில் சுமார் நானூறு ஆண்டுகள் பழமையான திருமலை நாயக்கர் மண்டபம் அரண்மனை உள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் வைப்பாற்றின் கரையில் வம்பக்கோட்டை விஜய கரிசல்குளம் என்ற இடத்தில் அகழாய்வில் எடுக்கப்பட்ட தொல்லியல் சின்னங்கள் பொருள்கள் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் காலகட்டத்தில் இன்று இருக்கக்கூடிய நகரத்திற்கு இணையாக மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று எடுத்து காட்டுகிறது வனப்பகுதிகளில் அனுமதிக்கப்பட்ட சுற்றுலா தலங்களில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செண்பகத்தோப்பு புத்துணர்ச்சி வழங்கக்கூடிய உயிர் பன்முகத்தன்மையுடன் பாண்டியர் காலத்தில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட காட்டழகர் கோயில் இருக்கிறது சுற்றுலா மூலம் உலகத்தை புரிந்து கொள்வதற்கும் மனிதர்களுடன் பழகுவதற்கான முறைகளை தெரிந்து கொள்வதற்கும் உலகில் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய கலாசாரங்களை புரிந்து கொள்தல் உணவு பழக்க வழக்கத்தை அறிந்து கொள்தல் புதிய இடங்களை பார்ப்பதன் மூலம் நமக்கு நிறைய வாழ்க்கைக்கான அனுபவங்கள் கிடைக்கும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவலர் திருமதி உமாதேவி உதவி சுற்றுலா அலுவலர் திரு அன்பரசன் வட்டாட்சியர் பயண முகவர்கள் கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் அரசு அலுவலர்கள் மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர்